Dear students, I am Manohar. In the video, we will see the 10th CBSE Max Chapter 2 Example 3. Question read pandrenga, find the zeros of the polynomial x square minus 3 and verify the relationship between the zeros and the coefficient. That is the question. That is the polynomial. First, two options la question ketirukanga one zeros kandupidikka solirukanga find the zeros appdinu ketirukanga rendavathu question enna ketirukanga parunga verify the relationship between the zeros and coefficient kulla relationship vandu verify pannunga appdinu question la ketirukanga first nama enna kandupidikka porom appdina zeros kandupidikka porom find the zeros appo kuduthirukka polynomial la na first enna seiren appdina copy pannirren adha vandu eppadi edukuren nu parunga let b of x equal to equal to x square minus 3 அப்படினு காய் பண்ணிக்கிறேன் clear இப்போ இந்த zeros அப்படினா என்ன அப்படினா இந்த x க்கு பதிலா நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது இந்த டோட்டல் டம் ஏ 0 ஆகும் அப்படி 0 ஆச்சு அப்படினா அந்த x வேல்யூ தான் அது zeros அப்படினு சொல்லுவோம் அப்ப இதுல x square னு இருக்கு பவர்ல வந்து 2 இருக்கதனால கண்டிப்பா இதுல x வேல்யூ எத்தனை கிடைக்கும் அப்படினா 2 வேல்யூ கிடைக்கும் clear இந்த 2 வேல்யூவை இந்த இதுல x க்கு பதிலா அப்ளை பண்ணும்போது இந்த டோட்டல் டம் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த x வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இப்படியே நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா x உடைய வேல்யூ என்னன்றத கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த டம் அப்படியே என்ன செய்ய மாத்தி எழுத போறேன் எப்படி மாத்துறேன் அப்படினு பாருங்க x ஸ்கொயர் மைனஸ் root 3 the 3 வந்து நான் எப்படி எழுதுறேனா root 3 whole square அப்படினு மாத்தி எழுதுறேன் clear இப்போ root 3 square அப்படினால என்னதான் வெறும் 3 தான் root 3 square அப்படினும்போது root 3 into root 3 அப்படினு சொல்லுவோம் அப்ப root 3 root 3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்கும் 3 தான் கிடைக்கும் எதுக்கு மாத்துறேன் அப்படினா நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் என்ன ஃபார்முலா அப்படினா a square minus b square equal to a plus b இன்று a minus b அப்படிங்கற ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் சரியா இப்போ இந்த ஃபார்முலால நான் என்ன பண்ண போறேன்னா அப்ளை பண்ண போறேன் எப்படி அப்ளை பண்றேன்னு பாருங்க இங்க a ஸ்கொயருக்கு பதிலா தான் இருக்கு x ஸ்கொயர் இருக்குது இங்க இருக்குது b க்கு பதிலா என்ன இருக்குன்னா √3 இருக்கு b ஸ்கொயர் அப்படிங்கிறது √3 ஹோல் ஸ்கொயர் அப்போ இந்த டம்ல இருக்குது a ஸ்கொயர் - b ஸ்கொயர் டம்ல இருக்கத நான் எப்படி மாத்தி எழுத போறேன்னா a + b a - b ன்னு என்ன செய்ய போறேன் மாத்தி எழுத போறேன் அப்போங்க பாருங்க a ஸ்கொயர் இங்க அதுக்கு பதிலா என்ன இருக்குன்னா x இருக்குது clear அதே மாதிரி b க்கு பதிலா என்ன இருக்குன்னு பாருங்க √3 இருக்கு அப்போ நான் இந்த a + b a - b எழுதும்போது a க்கு பதிலா x அப்ளை பண்ணனும் b க்கு பதிலா எதை அப்ளை பண்ணனும் அப்படினா √3 அப்ளை பண்ணனும் clear அப்ப அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பாருங்க x + √3 அதே மாதிரி x - √3 clear இப்போ நம்ம இதில இருந்து x வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அதாவது ஜீரோஸ் தான் கேட்டிருக்காங்க அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படினா இது ஈக்குவல் டு 0 அப்படினு என்ன செய்யலாம் கண்டிப்பா எழுதலாம் சரியா இப்படி எழுதும் போது இந்த ரெண்டு மல்டிப்ளைல இருக்குது அப்ப நான் இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி என்ன செய்யலாம்னா ரெண்டு இதா என்ன செய்யலாம் பிரிச்சு எழுதலாம் எப்படி எழுதுறேன்னு பாருங்க x + √3 ஈக்குவல் டு 0 கமா x - √3 ஈக்குவல் டு 0 அப்படினு ரெண்டு டம்மா ஸ்ப்ளிட் பண்ணி என்ன செய்யலாம் எழுதியாச்சு இப்போ இதில இருந்து x வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ + √3 அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் x ஈக்குவல் டு - √3 clear அதே மாதிரி இந்த minus root 3 அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் plus root 3 னு கிடைக்கும் அப்ப x equal to root 3 அப்ப எனக்கு x உடைய வேல்யூ ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு clear நானும் அப்படி தான் சொன்னேன் x ஸ்கொயர் டம் இருக்கதனால பவர்ல 2 இருக்கதனால இதுல இருந்து நம்ம x வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு x உடைய வேல்யூ எத்தனை வேல்யூ கிடைக்கும்னு சொன்னேன் 2 வேல்யூ தான் கிடைக்கும் அதே மாதிரி 2 வேல்யூஸ் தான் கிடைச்சிருக்கு அப்ப 2 0 சார் இந்த ரெண்டு வேல்யூவை நான் அந்த x க்கு பதிலா அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அந்த x க்கு பதிலா நான் அப்ளை பண்ணும்போது இந்த டம் என்ன ஆகும் ஜீரோஸ் கிடைக்கும் clear அப்ப 2 0 சார் 2 zeros r ஒரு x வேல்யூ வந்து ஆல்பா எடுத்துக்கிறேன் ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 ஐ மீன் இன்னொரு x வேல்யூ வந்து நான் எப்படி எடுக்க போறேன்னா பீட்டா எடுத்துக்கிறேன் பீட்டா ஈக்குவல் டு ரூட் 3 கிளியர் இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன செய்தாச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து அப்ப செகண்ட் கண்டிஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க வெரிஃபை தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜீரோஸ் அண்ட் தி கோஎஃபிஷியன்ட் குள்ள ரிலேஷன்ஷிப் அதாவது ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட் குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்றதை வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க சம்மில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீன்னு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன பாலினாமியல் அப்படின்னா ஒரு குவாட்ரெட்டிக் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் டேம் வந்தாலே என்னது ஒரு குவாட்ரெட்டிக் பாலினாமியல் அதில் எக்ஸ் டேம் மட்டும் இதில் மிஸ்ஸிங் அப்போ நான் குவாட்ரெட்டிக் பாலினாமியல்ட்டு ஜென்ரல் ஃபார்ம் எடுத்து எழுதுறேன் பாருங்க ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சின்றது வந்து குவாட்ரெட்டிக் பாலினாமியலுடைய ஜென்ரல் ஃபார்ம்
கிளியர். இப்போ நம்ம சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படினா x ஸ்கொயர் மைனஸ் 3 தான் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருந்து நான் abc வேல்யூ என்ன செய்யப் போறேன் எடுத்துல போறேன் பாருங்க. x ஸ்கொயர் முன்னாடி உள்ள வேல்யூ என்னன்னு எடுத்து விடுறோம்னா a ன்னு எடுத்து விடுறோம். x ஸ்கொயர் முன்னாடி நமக்கு ஆல்ரெடி இங்க என்ன தான் இருக்குனா 1 இருக்குது. அப்ப a equal to 1. இங்க வந்து x டம்க்கு முன்னாடி உள்ளத b ன்னு எடுக்கணும். இங்க x டமே கிடையாது. அதனால b உடைய வேல்யூ நம்ம எப்படி எடுத்து விடுறோம்னா 0 ன்னு எடுத்து விடுறோம். கிளியர். I mean c க்கு பதிலா அங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க minus 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப c equal to minus 3. சரியா? இப்போ நம்ம கொடுத்திருந்த பாலினாமியல்ல இருந்து நான் என்ன செய்றேன்னா a b c உடைய வேல்யூ என்ன செய்றேன் காப்பி பண்ணிடுறேன். இதுதான் கோஎஃபிஷியன்ட் அப்படினு சொல்லுவாங்க. கிளியர். இப்போ நமக்கு ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்க்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கப் போறேன். சம் ஆஃப் ஜீரோஸ். சம் ஆஃப் ஜீரோஸ்னா வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஜீரோஸ் ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஆல்பா பீட்டா. அந்த ரெண்டே என்ன சொன்னா ஆட் பண்ணனும். அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு அதுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஜீரோஸ்க்குள்ள ஃபார்முலா வந்து கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்ன சொல்லுவோம்னா மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லுவோம். கிளியர். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா வேல்யூ அப்ளை பண்ணணும். அதே மாதிரி மைனஸ் பி பை ஏவுடைய வேல்யூ அப்ளை பண்ணி ரெண்டுடைய வேல்யூ ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது நம்ம வெரிஃபை பண்ணிட்டோன்னு அர்த்தம். இப்போ பாருங்க ஆல்பாவுடைய வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ரூட் 3. அதே மாதிரி பீட்டாவுடைய வேல்யூ வந்து பிளஸ் ரூட் 3 கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். இப்போ அது ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பியுடைய வேல்யூ 0 பை ஏவுடைய வேல்யூ 1. 0 வந்து 1 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள் மைனஸ் ரூட் 3 இங்கே ப்ளஸ் ரூட் 3 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும் 0. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுடைய வேல்யூவே சேமாக தான் வருது. இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிச்ச மாதிரி அடுத்த நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்க போகிறேன். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா ரெண்டு ஜீரோஸ் ஆல்பா பீட்டா வேல்யூ என்ன சொன்னால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு அதுக்குள்ள கோவிஷன் ஃபார்முலா என்னன்னா சி பை ஏ. இப்போ ஆல்பாவுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஆல்பாவுடைய வேல்யூ வந்து மைனஸ் ரூட் 3 இன்று பீட்டாவுடைய வேல்யூ வந்து வெறும் ரூட் 3 ஈக்குவல் டு சி பை ஏ. சி உடைய வேல்யூ மைனஸ் 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏவுடைய வேல்யூ வந்து என்னது 1. இப்போ பாருங்கள் இந்த ரூட் 3 ரூட் 3 மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் 3 கிடச்சிரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3. இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கு பாருங்கள் மைனஸ் 3/1 அப்படின்போது மைனஸ் 3. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நமக்கு ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத வெரிஃபை பண்ண தான் சொன்னாங்க. ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ இருக்கிறதுனால ஹென்ஸ் வெரிஃபைட். இதான் அந்த சம்முடைய ஆன்சர். தேங்க்யூ.